ஒரு 1 வீக் பிஃபோரா தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்துல இருந்து ரஜினி சாருக்கு பயங்கரமா ஒரு எச்சரிக்கை பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, ரஜினி சார் நதிகள் இணைப்பு திட்டத்துக்காக கொடுக்கறேன்னு சொல்லியிருந்த 1 கோடி ரூபாயும் கொடுக்கணும், அதுவும் அமெரிக்கால இருந்து வந்த உடனே கொடுத்துடணும், இல்லைன்னா அவர் வீட்டு முன்னாடி உட்காந்து நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ இதனால கபாலி படத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு ரஜினியோட ரசிகர்களும் படக்குழுவும் பயந்துட்டு இருந்த நிலையில ரஜினியோட பிரதர் சத்யநாராயணா என்ன பண்ணார்னா, எல்லா மீடியாவையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு, இங்க பாருங்க ரஜினி சார் சொன்னா அதை கரெக்டா செய்வாரு, அவர் குடுக்கறேன்னு சொன்ன 1 கோடி ரூபாவை ஆல்ரெடி பேங்க்ல டெபாசிட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2002 நதிகள் இணைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்னு அறிவிச்சோனுமே முதல் ஆளா நான் அதுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி கையத்துக்குனவரு நம்ம ரஜினி சார். சோ அது மாதிரி சொன்னதை செஞ்சுட்டாரு அப்படின்னு ரஜினியோட ரசிகர்கள் எல்லாம் கேத்து காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் விவசாயிகள் எல்லாம் இப்போ நிம்மதி பெருமிச்சுட்டு இருக்காங்க. அதை விட கபாலி படக்குழு தான் இப்போ பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்களாம். தெலுங்கு ஆக்டர் நாக சைத்தன்யாக்கும் சமந்தாவுக்கும் ஒரே லவ்வாமே அப்படின்னு ராக்கெட் வேகத்துல ஒரு நியூஸ் எல்லார்கிட்டயும் பரவிக்கிட்டு இருக்கும் போதே, இந்த இயர் எண்ட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்டாமே, வீட்டுல கூட பேசி முடிவு பண்ணிட்டாங்களாமே, அப்புறம் என்ன அப்படின்னு அடுத்த நியூஸ், வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சோ நோ கிளாமர் அப்படின்னு சமந்தா சொல்லிட்டாங்கன்னு அடுத்த நியூஸ். இப்படி